ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். அதுக்கப்புறம் முக்கியமாக தீபாவளி திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முக்கியமாக லக்ஷ்மி பூஜையும் குபேர பூஜையும், அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். குபேரலட்சுமி, இதை வந்து குபேரலட்சுமி பூஜை பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சிம்பிளே வந்து பார்த்திங்கன்னா தராசுன்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக. எல்லா வியாபாரிகளும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா வியாபாரிகளும், அதாவது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரம் இருக்குமான்னா இருக்குது, ஓகேங்களா? அப்போது பொக்கிஷங்கள் அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த டைம் தான் அந்த டைம்னு சொல்லலாம். அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குபேர லக்ஷ்மி பூஜை அப்படின்ற ஒரு நிகழ்வு இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு சமூகத்தினர் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா இந்த சீக்ரெட் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, அதனால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாருமே முக்கியமாக ஏஎல்பி ஜோதிடர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து ஏஎல்பி ஜோதிடர்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க பண்ணணுமானா கண்டிப்பாக 100% வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்ற ஒரு நிகழ்வு காத்தால் எல்லா கங்கா ஸ்நானம்லாம் ஆயிடுச்சு, பட்டாசுலாம் வெடிச்சாச்சுன்னா இந்த குபேரலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற நிகழ்வெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை செம்மையாகக்கூடிய தன்மை வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் வியாபாரிகள் இருக்காங்க அன்றைக்கி தான் கணக்கே துவக்குவாங்க. புதிய கணக்கு எழுதுறது, புதிய கணக்குகள் வந்து ஏன் அப்படின்னா அதனுடைய ராசியே, அது மூலத்திரிக்கோண வீடுன்னு சொல்லுவாங்க பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுக்கரனுடைய வீடு மூலத்திரிக்கோண வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ராசியே சுக்கரனுடைய ராசி, சுக்கரனுடைய ராசி மகாலட்சுமியின் ராசி, மகாலட்சுமி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கான்னு இருக்குது. அப்போது இந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணணுமானா 100% வந்து குபேரலட்சுமி பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் செல்வம் கொழிக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அதாவது இப்போது யாருக்கெல்லாம் செல்வம் கொழிக்கக்கூடிய தன்மை வந்து இமீடியட்டாக நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த டைம் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே டெபாசிட் பண்ணும்போது தான் அதை வித்ட்ரா பண்ண முடியும். நம்ம இப்போ நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கோம், எப்போ வித்ட்ரா பண்ண, டெபாசிட் பண்ணால் தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். டெபாசிட் பண்ணாமல் நீங்கள் பேங்க்கில் போய் கடன் கேட்டீங்க அப்படின்னா அந்த கடன் தான் பேரே தவிர வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவுட்புட் வரும். அதனால் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். இப்போ அப்போ எந்த காலகட்டத்தில் அறுவடை பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு எந்த காலகட்டத்தில் வருதோ அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். சூப்பர் சார், நல்ல தகவல். அடுத்து அப்படியே நம்ம சூர சம்ஹாரத்தை பற்றியும் நம்ம பேசிடலாம். இல்லை, அதுக்கு முன்னாடி சஷ்டி, அதுக்கப்புறம் தான் சூர சம்ஹாரம். ஏன் சார் இந்த தீபாவளிக்கு மறுநாள் சஷ்டி வருது? அதோட 6 நாளோட மகத்துவம், அந்த 6வது நாளுக்கு அப்புறம் சூர சம்ஹாரம், அதற்கப்புறம் திருக்கல்யாண வைபவம், இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்கிறத விட வந்து ஏன்னா இன்றைக்கி விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா திருச்செந்தூரில் தான் அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும்னு சொல்லலாம், ஏன்னா உங்களுடைய சொந்த ஊர் அது. அறுபடை வீடுகளில் வந்து திருச்செந்தூருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஏன் திருச்செந்தூருக்கு முக்கியம்ன்ற நிகழ்வும் நீங்கள் சொல்லணும். இது வந்து குருஸ்தலம்னு சொல்லுவாங்க, இந்த குரு பகவானுடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த திருச்செந்தூர் கோவில் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடலுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோவில், மிக மிக பழமையான ஒரு கோவில்னு சொல்லலாம். பகவானே வந்து அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அந்த இடங்களில் போய் மாற்றம் கிடச்சிருக்குதான்னா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் மாற்றம், அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போனாலே கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. உணர்ந்து போனவங்க அத்தனை பேருக்கும் மாற்றம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக ஏதோ போச்சோன்னாங்க போயிட்டு வந்தோம், அப்படி உள்ளவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. பட் ஏன்னா அவங்களுடைய அந்த பிராப்தம் இல்லைன்னா அங்கே போக முடியாது பாருங்க. ஆனால் உடனே கிடைக்கக்கூடிய தன்மை, எனக்கு ஏதோ ஒரு நம்ம ஏல்பியில் சொல்லுவோம், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு. அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றதே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம். உதாரணம் சொல்ல போனீங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், குழந்தைகள் பேர் இல்லாதவங்களுக்கு, ஏன்னா அங்கே முருகன் வந்து குழந்தை வடிவமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையாக இருந்து யார் என்னன்னு தெரியாமல் அருள் பாலிக்கக்கூடிய தன்மை,
வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரக்கூடிய தன்மை, ஆறு முகனாக இருந்து காட்சி கொடுக்கிறார். நான் அங்கதான் முருகனுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு, சண்முகர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சுவாமி வந்து வெளியில வந்து நமக்கு, நம்ம எப்போதுமே கர்ப்பகிரகத்துக்குள்ளதான் சுவாமியை போய் பார்ப்போம். நீங்க சொல்லக்கூடிய சண்முகர் அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வெளியில வந்து மக்களை போய் பார்த்துட்டு வரக்கூடிய தன்மை. ஏன்னா நம்ம வீட்டுல பெரியவங்களும் இருப்பாங்க, சின்னவங்களும் இருப்பாங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்கன்னு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்காக வெளியில அன்னைக்கு ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது அப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம் சண்முகர், அவரை போய் தரிசனம் பண்றது. திருமணம் ஆகாதவங்களுக்கு, இந்த குழந்தை பேரை இல்லாதவங்களுக்கு இந்த சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அது சட்டி அப்படிங்கிறது நம்ம கருப்பைய சஷ்டி விரதம் இருந்தாதான் அகப்பைன்னு சொல்லக்கூடிய கருப்பையில் கர்ப்பப்பையில குழந்தை பிறக்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி இந்த ஆறாம் பாவகம் வயிறு சம்பந்தப்பட்ட, கரெக்ட், அடிவயிறு சம்பந்தப்பட்ட நிகழ்வு. அந்த புரட்டாசி மாதத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சு அந்த உணவு கட்டுப்பாடை கொண்டு வந்து இந்த ஐப்பசியில சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் போது அந்த சட்டிங்கிற பையாகி அகப்பைக்குள்ள அந்த கரு கிடைக்கும் அப்படிங்கறதோடைய தாற்பயமும் இதுல அடங்கியிருக்கு இல்லையா? அதோட தாற்பயம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அங்க போயிட்டு விரதம் இருந்து அங்க ராத்திரியோட ராத்திரியா தங்கி இருந்து ஆறு நாட்களுமே அந்த மண்ல தங்கி இருந்து அங்க கடல்ல குளிச்சு அங்க விரதம் இருந்துதான். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல விரதம் இருக்கிறது அப்படின்னா ஒரு நேரம் ஆகாரம் எடுத்துப்பாங்க. அங்க போய் தங்குறவங்க பாத்தீங்கன்னா மூணு நேரமுமே விரதம் இருந்துதான் அந்த சஷ்டி சூரசங்காரதத்தை பார்ப்பாங்க அப்படிங்கறது சொல்லலாம். பகவானை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பார்த்து அவங்க கொடுக்குற நேவேத்தியத்தை வாங்கி சாப்பிட்டு அங்க இருந்து தங்கி இருந்து அந்த திருச்செந்தரோட மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு அந்த சூரன் வதம் முடிந்த பிறகு தேவேந்திரன் மகளை தேவசேனாவை வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் இல்லையா, நம்முடைய திருக்கல்யாண பவம். அதற்கும் மறுநாள் அந்த திருக்கல்யாணம், கரெக்ட், சூரசங்காரம் முடிந்து அதற்கு மறுநாள் வைபவம் அப்படிங்கிறது நம்ம கோவில்ல இருந்து நம்ம தெருக்கள்ல ரொம்ப அருமையாக ரொம்ப வேர்மையாக முருகன் அங்க இருப்பாங்க, தெய்வானையம்மன் அங்க இருப்பாங்க. மாலை மாற்றினாள் அப்படிங்கிற அந்த பாடலோட அந்த நிகழ்வு நடக்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஏன்னா அது அன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்த ஒரு நிகழ்வு. வளர்ந்ததுல இருந்தே நாங்க பார்த்தது சஷ்டி விரதம். மௌன விரதம் இருப்பாங்க இல்லையா அந்த சஷ்டி அன்னைக்கு, அதனுடைய அந்த தாற்பயம் என்னன்னா அதுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் உமா வெங்கட் மேம் முதற்கொண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம ரங்கநாதன் அவர்களும் மௌன விரதம் அன்னைக்கு கட்டாயம் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு நிகழ்வு. அந்த முருகனுக்காக அந்த இறை சிந்தனையோடு அந்த முருகனுடைய நாமத்தையே சொல்லி அந்த முருகா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளேயே நம்ம இருந்து அந்த எவ்வளோ பேசாமல் இருந்து பாரு என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதம். அந்த மௌன விரதம் அப்படிங்கிறது சொல்றோம், அந்த காலையிலேருந்து மறுநாள் காலை வரைக்குமே நம்ம அந்த முதல் நாள் இருக்கிறது அந்த ஒரு மணி நேரத்துல நம்ம படுற பாடு. ஏன்னா நமக்கு பேச்சேதான் பேச்சு, அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அத்தனை உணர்வையும் அத்தனை செயல்களையும் கட்டுப்படுத்தி நம்ம இருக்கிறது இப்பவும் சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது. அவ்வளோ பெரிய தத்துவம் அதில் அடங்கி இருக்குது. அந்த முழு நாளும் முருகனுடைய பெயர்களை மந்திரங்களை இல்லைனா நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களை செய்து கொண்டு அந்த மௌன விரதம் இருக்கிறது. பகவானே மறுநாள் காலம்பரம் வந்து நமக்கு ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும், வருவாரானா வருவார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார்னா கிடையாது. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து என் கூட துணை நிற்கிறது அவர் தான் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் நான் எதை பேசினாலும் எனக்கு பிரச்சனை ஆகுது, நான் எதை செய்தாலும் எனக்கு பிரச்சனை ஆகுது, நான் பேசினாலே சண்டை வருதுப்பா அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு நாள் சஷ்டி அன்னைக்கு அந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் மௌன விரதம் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. நீங்கள் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணாதான் சஷ்டியில் கலந்து கொண்டதாக சுவாமியை தரிசனம் பண்ணாதாகலாம் கிடையாது. நான் வீட்டில் இருந்து தான் மௌனவிரதம் இருப்பேன். வீட்டில் இருந்து பகவானுக்கு காலம்பரை ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு பால் வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலை குடிக்கலாம். மத்தியானம் ஒரு பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிறீங்களா, ரொம்ப ரொம்ப விசேஷம். முதல்ல பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, விரதம் இருக்கணும்னா நம்ம வீட்டுக்காரனுடைய அனுமதி அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் வேணும், முதன்மையான அவருடைய அனுவாதம் அப்படிங்கிறது தேவைப்படும். நமக்கு உடல் நோயாளிகளுக்கு நம்ம மௌன விரதம் இருந்துட்டு அங்க மனம் வருத்தி உடல் வருத்தி செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது தேவை கிடையாது. உங்களால முடிஞ்சதுன்னா செய்யுங்க. சாப்பிட்டுட்டே மௌன விரதம் இருக்கிறீங்களா, ரொம்ப விசேஷம். ஒரு நேரம் பச்சரிசி சாதம், உப்பு இல்லாம உரப்பு இல்லாம அதை சாப்பிடுங்க. கொஞ்சோண்டு பச்சரிசியை மட்டும் வடிச்சு சாப்பிட்டுட்டு மௌன விரதம் இருந்து அன்னைக்கு சாயந்தரம் சூரசங்காரம் நடந்த நிகழ்வை நம்ம டிவியில நண்பர்கள் பதிவு பண்றாங்க, யூடியூப்ல நிறைய பதிவு பண்றாங்க.
அதை பார்த்து விட்டு குளித்து விட்டு அதற்கு மறுநாள் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. மௌன விரதம் இருந்து முடிக்கும் போது கொஞ்சம் துளசி தீர்த்தம் விட்டுட்டு இந்த இருக்கக்கூடிய நாட்கள்ல உங்களால் முடிந்த இந்த கந்த சஷ்டி கவசமும் கந்தர் அனுபூதியும் எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ, எவ்வளவு தடவை கேட்க முடியுமோ மௌனமாக வாசித்திருந்தாலே அதோட பலம் அப்படிங்கிறது அதிகம். அதற்கு மறுநாள் உங்க உடம்புல வந்து யாரோ வந்து உட்கார்ந்த மாதிரி அவ்வளவு பலம் அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்க செய்யறோமானா என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்துட்டு வரேன். எங்களுக்கு இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்லக்கூடியது, வீட்டுல சண்டை போடுறவங்களுக்கு சொல்லக்கூடியது முதல் பரிகாரமே என்ன சொல்லுவோம்னா சனிக்கிழமை காலம்பரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். முடிந்தா ஒரு மணி நேரம் நீங்க பேசாம மௌன விரதம் இருங்கன்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா பலிதம் இருக்குதான்னா அவங்களே சொல்றாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த திருமணம் ஆகாமல் தாமதமாக கொண்டே இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அங்கே முருகன் திருக்கல்யாணத்தை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் செய்து நீங்கள் கண்குரலரை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த திருக்கல்யாணத்துக்கான மாலையை வாங்கி நீங்கள் கொடுக்கலாமா? நிச்சயமாக கொடுக்கலாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்பெறுங்கள். இதில் வந்து முக்கியமான நிகழ்வு வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் சொன்னீங்க, அதுக்கும் வந்து ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா நிறைய சம்பந்தங்கள் இருக்குங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நடக்குமா ஜோதிடத்தில் அப்படின்னு நடக்கவே இல்லை. அதனால தான் அறிவியலும் ஜோதிடமும் கலந்த ஒரு விஷயம்தான் வந்து நம்ம வந்து இந்த நட்சத்திர ரீதியாக அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாக. சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா, பழமொழி இருக்கா? இருக்குது. முக்கியமாக இந்த ஆரம்பிக்கிற டைமே, இந்த சூரசம்ஹாரம் ஆரம்பிக்கிற டைமே விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கானா? இருக்குது. முக்கியமாக இதுக்கும் ஏதாவது ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குது. விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமான் தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கானா? இருக்குது. அவருடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குரு பகவான் சம்மந்தப்படுறாரா? சம்மந்தப்படுறாரு. ஏன்னா இந்த கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே காலபுருஷ லக்னத்துக்கு எட்டாம் பாவமான செவ்வாய், செவ்வாயினுடைய வீடுன்னு சொல்லலாம். செவ்வாய்க்கும் அந்த குருவினுடைய நட்சத்திரம் தொடர்பு இருக்கார்னா தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயம், ரெண்டாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை அப்படின்னு வந்து கார்த்திகை மாதம் எப்படி வந்தது? பேரே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். அது எப்படி வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அது ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திர பாதம் இருக்கும் அதில், ஓகேங்களா? அப்போ கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அது ஆறு நட்சத்திர தொகுப்பு தான் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆறு முகனாக, ஷண்முகனாக அந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த ஒரு ஒரு ஒளி தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் நெற்றியிலிருந்து பிறந்த ஒளி தான் வந்து இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்ற ஒரு சரவண பொய்கையில், அந்த விசாக நட்சத்திரம்னாவே சரவண பொய்கை, அந்த சரவண பொய்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு பொறிகளும் ஒன்றாக சேர்ந்து ஷண்முகனாக ஆறு முகனாக வந்த ஒரு தொகுப்பு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இது வந்து ஒரு நீர் ராசின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசி வந்து ஒரு நீர் ராசி, இதை தொடர்ந்து விருச்சிக ராசி நீர் ராசின்னு சொல்லுவாங்க. அப்போது சரவண பொய்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஷண்முகனாக பிறந்த இடம் வந்து அந்த விசாக நட்சத்திரனுடைய தொகுப்பு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த விசாக நட்சத்திரம்னாவே குரு பகவான், ஓகேங்களா? அதுக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்குது. அப்போது கர்ப்பப்பையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா மஞ்சளுக்கு இருக்கு, அந்த மஞ்சளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவினுடைய தன்மைன்னு சொல்லலாம். இன்னொன்று, நம்ம அந்த அதை பசியோடு இருக்கும்போது தான், அதாவது எந்த மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் சரி, நீங்கள் பசி வயிறு கந்து காய போட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கொல்லக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த சூரியனே இந்த இடத்துல தான் வந்து வீக் ஆகிறார், நீச்சம் ஆகிறாருன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போது அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் கொல்லக்கூடிய தன்மை அங்கே இருக்கான்னு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல தான் விரதம் இருக்கணும் அப்படின்ற நிகழ்வு எங்கள் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுது, புரட்டாசி மாதத்துலேருந்தே ஆரம்பித்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்போது விசாக நட்சத்திரம்னா முருகப்பெருமான், ரத்தம் அப்படின்னு சொன்னாவே வந்து முருகப்பெருமான், ரத்தத்தினுடைய ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்றதே முருகப்பெருமான், அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை கொல்லக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது கொல்லுமா அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொல்லும். அதனால தான் அந்த விரதம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும்
அப்படின்னா மிகையாகாது. அதே மாதிரி ஏன் வந்து மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாமே, இந்த காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமும் அதுக்கு சமசப்தமமான எட்டாம் இடமும், இந்த எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது தான் சண்டை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் வருதான்னா வருது. ஓகேங்களா? ரெண்டாம் இடம்னா வாய், பேச்சு. அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது சண்டை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வருதான்னா வருது. அப்போது நம்ம மௌனமாக இருந்துட்டா, பசி பட்டினியோடு இருந்தால், ரெண்டுத்தையும் அதை அவாய்ட் பண்ணுறோம். நம்ம பசி பட்டினியோடு இருக்கோம், விரதமாக இருக்கிறோம், ஒன்று. ரெண்டாவது, இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம், மௌன விரதமாக இருக்கிறோம். அப்போது இந்த காலகட்டத்தில் பகவானுடைய அருளும் நம்முடைய ஜீவனுடைய ஒரு ஒருங்கிணைத்த ஒரு தன்மையும் வந்து ஒன்றாக சேரக்கூடிய தன்மை வந்து அந்த காரசாரமான உணவுகளை தவிர்க்கணுங்கிறதும் அதை தானே, அது அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துதல். ஆமாம், உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. உணவுங்கிறீங்க, இந்த தீபாவளியுடைய தாற்பயம் நரகாசுர வதம், அந்த வதத்துல நீங்க எடுத்துக்கோங்களேன், யார் இன்றைய காலத்துல யார் நமக்கு எதிரி? நம்ம தான் நம்ம எதிரி. நம்மளுடைய மன கோபத்தை இந்த தீபத்துல போட்டு தீபம் ஏற்று விழுதின் மூலமா அழிக்கிறது, அதே மாதிரி இந்த வெடி வெடிக்கிறது மூலமா தேவையில்லாத நிகழ்வுகள், என்னைக்கோ எதையோ நிகழ்ந்ததை நினைச்சு சண்டை போடுறதை விட இதை எல்லாருமே மறந்துட்டு வாழ்றது, அடுத்த கட்ட மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, மகிழ்ச்சியாக கொண்டாடுறது. நரகாசுர வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடின ஒரு நிகழ்வு தான் தீபாவளி. அதே மாதிரி குடும்பங்கள்ல என்ன அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் தேவையே கிடையாது. அதை மாற்றி அதை மறந்து நம்முடைய கோப தாபங்களை இந்த தீபாவளியில அழிச்சிட்டு கொண்டாடுறது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இப்ப இன்னொன்னு நீங்க சொன்னீங்க மேம், இந்த நரகாசுர வதம்னு சொன்னீங்க, தீபாவளி இது எல்லாமே நம்ம சொன்னோம். இன்னொரு விஷயம் சார், இந்த துலா மாசத்துல வந்து காவேரி ஸ்நானம் ரொம்ப விசேஷம், துலா ஸ்நானம்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க கண்டிப்பா, இப்போ நம்ம வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொன்னாவே இந்த சூரியன் சொல்லுவோம் நம்ம. இந்த பூர்வ புண்ணியம் வந்து எங்கே எந்த இடத்துல வந்து வீக் ஆகுது, நீச்சமாகுதுன்னு சொல்லுவோம். ஏன் இந்த நீச்சம் உச்சம் வந்து அக்ஷய லக்ன பத்தியில் எந்த இடத்துலையும் எடுக்க மாட்டோம், ஆனால் இந்த முண்டியன் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் அப்படின்னு ஒரு நிகழ்வு வரும்போது இந்த நீச்சம் உச்சம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ஏன்னா இந்த மேஷராசி அப்படின்னு சொன்னாவே சூரியன் உதிக்குதுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி துலா ராசின்னா சூரியன் மறையுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்கே நடக்குதா, இந்த வெயில வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? உச்சம்ங்கிறது என்ன, அதனுடைய வலிமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வலிமைங்கும் போது மேஷத்தில் இருக்கும்போது எவ்வளோ கொதிக்குது, அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோமே, உடம்பெல்லாம் எரியுது இல்லையா, நெருப்பு மாதிரி. அப்போ அவ்வளோடைய உக்ரத்தை எவ்வளோ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே துலா மாதம் வெயிலை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. அந்த வெயிலினுடைய தன்மையை குளிருது, பகலில் கூட நமக்கு குளிருது. அப்போ அந்த வெயிலினுடைய அந்த உஷ்ணத்தன்மையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறதுலையே அவங்களுடைய வலிமை எவ்வளோ, இங்கே பலவீனம் இப்படியே. அப்போது இந்த பலஹீனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம். அப்போ பூர்வ புண்ணியம் வந்து சிறக்க வேண்டும் என்றால் எல்லாருமே வந்து ஸ்நானம் செய்யுங்க, துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு காவேரியில் வந்து முக்கியமாக வந்து எல்லாருமே காவேரியில், சில பேர் தாமிரபரணியில் குளிப்பாங்க, காவேரியில் குளிப்பாங்க, கங்கையில் குளிக்கலாம், மண்ணை குளிக்கலாம். இதெல்லாம் பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலா ராசியில் நடக்குதா, துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதங்களில் வந்து துலா மாதம் ரொம்ப விசேஷம். முன்னோர்கள் கூட, வயசான பாட்டிமார் கூட, ஏதாட்டி ஒரு ஆற்றுல போய் என்னை குளிக்க கூட்டிகிட்டு போயேன், பக்கத்தில் உள்ள சுவாமி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படிங்கிற சொல்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த துலா மாசத்திற்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். துலா மாசங்களில் நீங்கள் அருகில் உள்ள ஏதாட்டி ஒரு நதிக்கரை, நல்ல ஒரு எந்த நதிக்கரையாக இருந்தாலும் சரி, காவேரியாக இருந்தாலும் சரி, கங்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு நதிகளில் போய் நீராடி விட்டு அருகில் உள்ள கோவிலில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இன்னொன்று சார், நீங்கள் இந்த எட்டாம் பாவகத்துக்கு சொன்னீங்க, நம்ம இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னீங்க, அந்த திருமணத்தை பற்றி நம்ம பேசணும். இந்த மேஷ லக்னத்திற்கு எட்டாம் பாவகம்னு சொல்லக்கூடியது நமக்கு விருச்சிக ராசி, அங்கே தான் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும்னு சொல்லுவோம். இந்த சஷ்டி விரதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த முருகனுக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே தொடர்பு இருக்கு. அதை மறுபடியும் தான் வலியுறுத்தி இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா எட்டாம் இடம் கால புருஷனுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி, அதை பலப்படுத்தணும்னாலே நம்ம வந்து அங்கே விசாக நட்சத்திரம், அந்த முருகனுடைய நாலாவது விசாக நட்சத்திரத்தின் நாலாவது பாதமும் அந்த ராசிக்குள்ளதானே இருக்கு. அதே மாதிரி அதனால தொடர்ச்சின்னு சொல்றோம். கரெக்ட். குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கும்,
இன்னொருத்தவங்களுக்கு வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது அதிகம். கண்டிப்பா நீங்க முதல்ல சொன்னீங்க. ரெண்டாம் அதாவது ரிஷபராசி சாப்பாடு வாய் அப்படின்னா எட்டாம் பாவம் விருச்சிக ராசியை கட்டுப்படுத்தினாலே நிறைய பேருக்கு இந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டானா உண்டு. நம்ம சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த உணவை கட்டுப்படுத்தி கொஞ்சம் உடல் மெலிந்து விட்டு வாருங்கள், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதானே அந்த விரதம் இருக்க சொல்றதனுடைய தாற்பயமே அதுதானே. ஒரு பக்தியின் காரணமாவது அதை அவங்க கடைபிடிச்சாவது அவங்களுக்கு அந்த உடல்ல அந்த மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அந்த நமக்கு ஃபீல் பண்ண முடியும், பசியாக இருக்கும்போது அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு அமிலம் சுரக்கும், அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி நம்மளுடைய தேவையற்ற கொழுப்புகளை எரிக்கும். அது அந்த சத்தை வந்து அந்த கொழுப்புலேருந்து அந்த சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த கொழுப்புலேருந்து உறிஞ்சிக்கும் போது அந்த கொழுப்பினுடைய தன்மை குறையும் போது அதை குறைய 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 இங்கே நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நல்ல ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரையாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். அப்போது நம்ம ஒரு விரதம் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம உடம்பை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸும் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்பிக்கை சார்ந்து சொல்லக்கூடிய எல்லா நிகழ்வுக்குள்ளேயுமே ஒரு அறிவியல் காரணங்கள் இருக்குது இல்லையா? நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி துவாதேசி விரதம் எல்லாருமே எடுத்தாங்க. ஏகாதேசி விரதம் இருந்து துவாதேசி இதில் முடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றளவில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் அதை மறந்து அந்த நாட்களை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். முன்னாடி உள்ள ஊர்களில் வந்து ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு ஏதாட்டி மண்டபங்களில் துவாதேசி அன்னைக்கு சாப்பாடு போடுறதாக வழக்கமாக இருக்கும். அதற்காகவே விரதம் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இல்லாமல் இல்லை. ஆனால் இதை நம்ம இன்னும் கடைபிடிக்கணும். நம்ம ஐதீகத்தை நம்முடைய முன்னோர்கள் செய்த வழிபாடுகள் அவர்கள் செய்த வழிமுறைகளை கடைபிடிச்சாலே இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது. இந்த புரட்டாசியில் தொடர்ந்து அந்த விரதங்கள் வருது பாருங்க. மார்கழியில் வைகுண்ட ஏகாதசியில் வந்து நிற்குது. அப்போ அந்த ஏகாதசி துவாதசியை பூர்த்தி பண்ணோம்னா சொர்க்கவாசல் திறக்கும் அப்படிங்கிற அதுதான் அந்த தாத்பரியம் வந்து அங்கே இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கே தான் வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற நிகழ்வே இருக்கு. முடிந்ததுக்கு அப்புறம் மண்டல பூஜை, நம்ம ஐயப்பனுக்கு மாலை போட்டு கார்த்திகை மாதம் பூரா. இதுல ஐயப்பனுடைய வந்து கார்த்திகை மாத விரதம் அப்படின்றது விசேஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களுடைய தன்மையை வந்து ஏன் வந்து அக்ஷய லக்ன பத்தியில் அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் வந்து உத்திர நட்சத்திரம் ஐயப்பனுடைய நட்சத்திரம். கண்டிப்பா ஏன்னா உத்திர நட்சத்திரக்கும் இந்த நம்ம பேசுகிற தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்கான சம்பந்தம் இருக்கு. காரணம் என்னன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே சிம்மம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சங்கரன்னு சொல்லுவோம், சிவன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே விஷ்ணுன்னு சொல்லுவோம். உத்தரமும் அதாவது உத்தரம் எங்கெங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. உத்தரம் வந்து சிம்மத்தில் ஆரம்பிச்சு உங்களுக்கு கண்ணில் முடியக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சிவனும் விஷ்ணுவும் கலந்த ஒரு மோகினி ஸ்வரூபம் தான் ஐயப்பன்னு சொல்ற ஒரு தாத்பரியம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் அந்த உத்தர நட்சத்திரமாக பிறந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல உத்தர நட்சத்திரம் சிம்மத்திலேருந்து ஆரம்பிச்சு கண்ணில் முடியக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கு. இந்த உத்தர நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் பார்த்தீங்கன்னா ஆறாவது தாரா பலன் சாதனா தாரன்னு சொல்லுவாங்க. சாதக தாரையாக இருக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கான்னா இருக்குது. அப்போது மணி கண்டன்னு பேர் ஐயப்பனுக்கு ஒரு இருக்கா அப்படின்னா ஏன் இருக்கான்னா இருக்குது. இப்போது கன்னிராசி அப்படின்னா கன்னிராசிக்கு மூணாம் பாவம்னா கண்டம்னு சொல்லுவாங்க. மூணாம் பாவம்னா கண்டம்னு சொல்லுவாங்க, கழுத்து. கண்டம்னா கழுத்து. அப்போது கழுத்தில் மணியை அவர் பொருத்தி இருப்பவர்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து மணி கண்டன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ கழுத்தில் வந்து மணியை பொருத்தி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் மணி கண்டன். அதனால தான் சபரிமலை பக்தர்கள்லாம் யாரெல்லாம் மூணாவது மலையாக செல்கிறார்களோ அதாவது மூணாவது மலையாக யார் செல்ல அதனால்தான் பாருங்க. ஃபஸ்ட்டு மலை வந்து கன்னிராசியாக வரும், ரெண்டாவது மலை துலா ராசியாக வரும், மூணாவது மலை வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியாக வரும். அப்போது நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மூணாவது மலையாக வந்து சபரிமலை போகிறாங்களோ அவங்க எல்லாமே மணி கட்டுவாங்க. ஏன்னா ஐயப்பனுக்கும் மணிக்கும் அதாவது மணி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அனுஷ நட்சத்திரமாக வரும். அப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் மூணாவது மலையாக செல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மணி கட்டுவாங்க அப்படின்ற நிகழ்வு இருக்கான்னா இருக்கு. கன்னிசாமி ஆரம்பிக்குது, கன்னிசாமி அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கே இருக்கா. ஏன்னா கன்னிசாமின்னு பேர் வர்றதுக்கு ரீசனே அதுதான்.
ஓகேங்களா? ஏன் ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இதுக்கும் ராசி அதில் தான் அக்ஷய லக்ன பத்திக்கும் இந்த ராசி தத்துவத்துக்கும் இந்த நட்சத்திர நரம்புகளுக்கும் வந்து சார் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய தொடர்புகள் இருக்குது. இதை இது உள் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கும் பாரம்பரியத்தின் தொடர்பு இருக்கா? இருக்குது. அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல், எதுவுமே மாற்றாமல், வெறும் ஏஎல்பி அப்படின்ற ஒரு வயதனுடைய லக்னத்தை மட்டுமே நகர்த்தி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இதையும் அதையும் தொடர்பு படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ கார்த்திகை மாதம் சொன்னாவே, யாரெல்லாம் தண்ணி அடித்தவங்க இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து விரதம் இருப்பான். ஏன், காரணம் என்னென்னா, காலபுருஷ லக்னத்துக்கு எட்டாம் இடம், ஆட்டோமேட்டிக்காக அவனும் விரதம் இருக்கும்போது அவனுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, விரதம் இருக்கக்கூடிய தன்மை அதுலேயே இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னும் விசேஷம் பார்த்தீங்கன்னா, அந்த எட்டாம் பாவகம் சம்மந்தப்பட்டதை நிறைய அவங்களுக்கு ஹைடடாக வச்சுப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றது, கணவன் மனைவி வந்து சேராமல் இருப்பது, இல்லை அதுதான் அந்த மண்டல பூஜை 48 நாட்கள் அப்படிங்கிறது. அந்த மண்டல பூஜையை எட்டாம் பாவகத்தில் கடைபிடிச்சா அந்த 9 மார்கழி மாதம் முடிஞ்சிடும். தை மாதம் மகர ஜோதியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற இல்லற பந்தத்திலேயே ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு கும்பராசி 11 பாவகமாக மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறும். கிரகங்களுக்கும் நம்முடைய எவ்வளவு தொடர்புகள் இருக்கு, அது கடவுளோட சேர்த்து ஒரு மாதமும் நம்ம முனிவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சிருக்காங்க. ஆனா நிறைய பேசியிருக்கோம் நம்ம இந்த தீபாவளியை வச்சு, நிறைய தகவல்களை நம்மளால, நமக்கு இவ்வளோ தகவல்கள் இருக்கான பேச பேசதான் நமக்குள்ளேயுமே நிறைய தகவல்கள் வருது. கண்டிப்பாக நிச்சயமாக இதே மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம வந்து மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறோம். தொடரும் இந்த நிகழ்வு வந்து அடுத்தடுத்து தொடரும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. நன்றி, வணக்கம்.